நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி. அவர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் மற்றும் அரசியல் விமர்சகர். அவரிடம் சில கேள்விகளை நாம் கேட்க இருக்கிறோம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சேதுராமன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா, ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், ஒரு சில கேள்விகளை உங்ககிட்ட இப்போ கேட்கலான்னு நினைக்கிறோம். கண்டிப்பா. முதலாவதா, சமீபத்தில் பேசின நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆங்கிலத்துக்கு பதிலாக இந்தியை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சி, இவர் வந்து ஆஸ் அ ஹோம் மினிஸ்டர் இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் 351 ஷரத், அதில் ப்ளஸ் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ன்றது என்னென்னா, அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழிமுறைக்கு வரும்போது சில விஷயங்களை அரசாங்கங்களால் செய்ய முடியவில்லை, ஆனால் அதை ஒரு அரசாங்கம் மும்முரத்தோடு எடுத்து செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு டைரக்ஷன் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது. அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆகட்டும், ஆர்டிகிள் 351 ஷரத்து 351, இதில் அவருக்கு கொடுத்துருக்க, ஒரு ஹோம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த யூனியன் டு ப்ரொவைட் த ஸ்ப்ரெட் ஆஃப் த ஹிந்தி லாங்குவேஜ் டு டெவலப் இட் ஸோ தட் இட் மே சர்வ் ஆஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த காம்போசிட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா and to secure its enrichment by assimilating without interfering with its genius. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் 351 பிரிவு, இது யார் இப்போ அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பி சிதம்பரம் அவர்கள் வேட்டி கட்டிய தமிழன் ஹோம் மினிஸ்டராக இருந்த போதும் சரி, அதற்கு முன்னாடி யார் ஹோம் மினிஸ்டராக இருந்தாலும், இது வந்து அமித்ஷா அவர்கள் இந்திய வந்து அவருடைய தாய்மொழி கிடையாது, குஜராத்தி தான் அவருடைய தாய்மொழி. பி சிதம்பரம் அவர்களுக்கு தமிழ் தான் தாய்மொழி, இந்தி தாய்மொழி கிடையாது. இருந்தாலும் அவர் பி சிதம்பரம் வந்து ஹிந்தியை ராஷ்டிர பாஷாவாக மாற்ற வேண்டும், அதாவது நாட்டினுடைய நமது நாட்டினுடைய மொழியாக மாற்ற வேண்டும் என்றும் கூறியவர். ஏன்னா அது கூற சொன்னது வந்து அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து இன்னொன்னா, இன்னும் பல ஷரத்துகள் இருக்கு. உதாரணமாக சொல்ல போனால், உங்களுக்கு வந்து அஃபீஷியல் லாங்குவேஜஸ் லெஜிஸ்லேச்சரில் 210 ஷரத்தில் சொல்லப்படுவது என்னன்னா, இந்த நாட்டினுடைய ஒரு பாராளுமன்றமோ அல்லது சட்டமன்றங்களோ, அவர் அந்த இரண்டு அவைகளுமே, நாடாளுமன்றம் இரண்டு அவைகளாகட்டும், சட்டமன்றம் எதிர் அதில் எம்எல்சி ஒரு அதில் ஒரு மேற்சபை இருந்தாலும், இவர்கள் இயற்றக்கூடிய சட்டங்கள் இந்தி அல்லது ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதோடு நிற்காம, 15 ஆண்டுகளுக்கு பிறகு அரசாங்கம் அந்த ஆர் இன் இங்கிலீஷ் அப்படி என்ற இருக்கக்கூடிய அந்த ஆங்கில வழி சட்டம் இயற்றுதலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஆர்டிகல் 210 இந்த ஷரத்து என்று சொல்லுகிறது. இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு உண்டான நாடாளுமன்ற மக்களவை உண்டு மட்டுமில்லாமல், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் இந்த ஒரு கட்டாயத்தை கொடுக்கிறது. அஃப்கோர்ஸ் அதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு வந்து 15 ஆண்டுகளுக்கு பதிலாக 25 ஆண்டுகள், அஸ்ஸாம் போன்ற சில மாநிலங்களுக்கு 40 ஆண்டுகள். அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் 1951 நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வெளிவந்ததிலிருந்து 15 ஆண்டுகளில் இந்த முயற்சியை செய்து முடிக்க வேண்டும். கடைசியில் அது பண்ணலைன்றது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. யாரும் ஹிந்தியை யார் மீதும் திணிக்க இயலாது, இந்தி என்ற ஒரு லாங்குவேஜ். ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷரத்துகளை மாற்றாத வரைக்கும், அந்த டைரக்டிவ் பிரின்சிபலை மாற்றாத வரைக்கும், ஷரத்து 351 மாற்றாத வரைக்கும், ஒரு உள்துறை அமைச்சர் என்பவர் இந்த முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அது அப்போதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமையாக இருக்கிறது. ஆனால் இந்தி திவஸ் என்று வருடா வருடம் நடக்கும். நம்மளும் இந்தி திவஸ் வருடா வருடம் நடக்கும்போது இந்த விவாதத்தை ஒரு இது பேசுவோம், தமிழருக்கு மாற்றாக ஹிந்தி வருகிறதா அப்படின்ற ஒரு அரசியலை பேசுவோம். ஆனால்
இது ஹிந்தியை ராஷ்டிர பாஷாவாக மாற்ற வேண்டும் என்று சொன்னது அரசியலமைப்பு சட்டம். அதுக்கப்புறம் வந்து சில ஆண்டுகள் வந்து இந்திரா காந்தி அவர்கள் அதை வந்து முழு முயற்சியோடு செய்ய பார்த்தார்கள். அப்போ இந்தியை கட்டாயமாக்க பார்த்தார்கள். அப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எதிர்த்தன. அதனால் அந்த கட்டாயமாக்குதலேருந்து மாறி அவர்கள் வந்து, அதாவது நேரு காலத்தில் இந்திரா காந்தி அவர்கள் வந்து மினிஸ்டராக இருந்தபோது இதை முயற்சியை செய்தார்கள். அப்புறம் காமராஜர் போன்றவர்கள் வந்து முனைப்பு எடுத்து இந்த முயற்சியை தவிர்க்க வைத்தார்கள். அதற்கப்புறம் பிற காங்கிரஸ்கள் காங்கிரஸ் ஆண்டு வந்த காலகட்டங்களில் இந்த முயற்சி தவிர்க்க அவர்கள் கைவிடாமல் மிக மிக என்ன சொல்கிறது ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் செஞ்சாங்க இந்தியை திணிப்பதற்குண்டான. அப்பொழுதுதான் வந்து நமக்கு வந்து ஹிந்தி பிரச்சார சபா வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா, அதாவது தெற்கு பாரதத்தின் நம்முடைய தென் இந்தியாவிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இந்தியை பிரச்சாரப்படுத்துவதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதில் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அதில் என்ரோல் பண்ணக்கூடிய மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு பாப்புலேஷன் வந்து அளவோட ஜாஸ்தியாகவே இருக்குன்னு சொல்லலாம். வருடா வருடம் அதை விட ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. நம் வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய சிபிஎஸ்சியில் அனைவரும் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் நாலாம் படித்த காலத்தில் ஹிந்தி பிரச்சார சபால கல் எடுத்து அடித்தாங்க, தார் குத்தினாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. ஹிந்தி கற்றுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முயற்சி இருந்தது. இது என்னன்னா வந்து ஹிந்தி வருவதனால் ஒரு நம்மளுடைய மொழி தாய்மொழி பாதிக்கப்படும் என்று நினைப்பது ஒரு பெரிய தவறாக இருக்குது. எனக்கு அந்த மாதிரி தோணலைங்க. ஏன்னா தாய்மொழியை நாம் இன்றைக்கும் அதை அழித்து கொண்டிருக்கிறோம். இது நான் வந்து தமிழ்னு சொல்ல, கன்னடான்னு சொல்லலை, தெலுங்குன்னு சொல்லலை, பல மாநிலங்களில் தாய்மொழியை அழித்து கொண்டிருப்பதற்கு உண்டான விஷயங்களை அந்தந்த தாய்மொழியை சேர்ந்தவர்களே தான் செய்துட்ருக்காங்க. யங் ஜெனரேஷன் அதை படிப்பதில்லை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25% மேலே தமிழ் எழுத படிக்க தெரியாது. அதாவது தமிழ் மொழி தாய்மொழியாக கொண்ட இளைஞர்களுக்கு 25 முதல் 30% வரை உள்ளவர்களுக்கு இப்பொழுதைய நிலைமையில் தமிழ் எழுத படிக்க தெரியாது என்பது நிதர்சனமான உண்மை. 2018 வரைக்கும் 16-17 வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒருவர் தமிழ் என்ற ஒரு சப்ஜெக்ட் மொழியை கற்காமலேயே நம் இது வரைக்கும் காலேஜ் எஜுகேஷன் வரைக்கும் பண்ணலாம். நம்ம அவர்களுடைய இளங்கலை பட்டமோ முதுகலை பட்டமோ கூட வாங்க முடியும். அப்படி இருந்தது 2016-17 தான் ஒரு திருத்தம் எடுத்துக்கொண்டு வந்து தமிழ் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயமாக்கப்பட்டது. இப்படியாக பார்த்தோம்னால் அமித்ஷா அவர்கள் சொன்னது ஹிந்திக்கு மாற்று ஆங்கிலத்தை அழித்துவிட்டு ஹிந்தியை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லலை. அதை தவிர அவர் ஒரு என்கரேஜ் பண்ணும், வி என்கரேஜ் பீப்புள் கன்வர்சிங் இன் ஹிந்தி ஆங்கிலத்துக்கு பதிலாக, அதாவது இரு மாநிலங்களுக்கு நடுவில் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் நீங்கள் வந்து ஹிந்தியை உபயோகிங்க தமிழுக்கு, அது ஆங்கிலத்துக்கு பதிலாக. இதுவும் அரசியலமைப்பு சட்டம் 346 சொல்லப்படுது. ஷரத் 346 அஃபீஷியல் லாங்குவேஜஸ் பிட்வீன் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஒன் ஸ்டேட் அண்ட் த அனதர், இப்படியாக சொல்லக்கூடியதுலையும் வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ்ன்னு இருக்கு. ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க, 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் அவர்களுடைய மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் இதனை அவர்கள் இந்தியில்தான் செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னார்கள் என்றால் அவர்கள் ஆங்கிலத்தை தவிர்த்து விட்டு ஹிந்தியில் அவர்களுடைய அஃபீஷியல் கம்யூனிகேஷனை செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு. இதை விட முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள், 90க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 15 முதல் 20 ஆண்டுகள் ஒரு 13 நாட்கள் தவிர அவர்களை நம்பி இருந்த அரசாங்கங்கள் தான் இருந்தது. நேஷனல் ஃப்ரண்ட் ஆகட்டும், யுனைடெட் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தது, தேவகவுடா அவர்கள், இவங்க விபி சிங் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில், அப்புறம் வாஜ்பாய் அவர்கள் காலகட்டத்தில் 2000 முதல் 2004 இது தமிழ் திமுகவை நம்பிதான் அவர்கள் இல்லைன்னா ஆட்சி நடக்காது அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் அவர்கள் இந்த தமிழ் மொழியை வளர்ப்பதற்கும்
இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தியை வளர்ப்பதற்குண்டான ப்ரொவிஷன்களையோ எடுக்க முயற்சி செய்திருக்கலாம், செய்யவில்லை. அது கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக ஒன்றிதான் அவர்கள் திடீர்ந்து தமிழ் மீது ஒரு பாசம், இந்தி மீது ஒரு திருப்பு, மறுபடியும் ஒரு வெறுப்பு வருகிறது. இதே வந்து முலாயம் சிங் யாதவ் அவர்கள் அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்தார் நினைக்கிறேன், ஐ எம் நாட் ராங். கருணாநிதி அவர்கள் வந்து லெட்டர் எழுதும் போது அவருக்கு ஹிந்தியில் ஆர் அவர் உத்தரப்பிரதேசில் முதலமைச்சராக இருந்த போதா ஞாபகம் இல்லை, கருணாநிதி அவர்கள் வந்து அவருக்கு லெட்டர் எழுதும் போது அவர் ஹிந்தியில் தான் பதில் அனுப்பிச்சார். அனுப்பிச்ச போது நீங்கள் வந்து ஏன் நீங்கள் நான் தமிழில் எழுதினா உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்ன போது அவர் என்ன சொன்னார், நான் ஹிந்தியில் தான் பதில் நான் என்னுடைய கடிதங்களை எழுதுவேன், நீங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் தமிழில் எழுதி அனுப்புங்கள், நான் அதை டிரான்ஸ்லேட் செய்து படித்துக்கொள்கிறேன். அதே மாதிரி ஹிந்தியை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கோ, உங்களுக்கு அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க, என்ன நீங்கள் வந்து இங்கிலீஷில் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு உரிமை உங்களுக்கு கிடையாதுன்னாரு. அப்பொழுது அவர்கள் வந்து அந்த பவ்யமாக கேட்டுக்கொண்டு அந்த டிரான்ஸ்லேஷனை அஃபீஷியல்ஸை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்ப்பு செய்து கம்யூனிகேஷனை வளர்த்து கொண்டார்கள். ஸோ இப்போது தான் திடீர்னு வந்து தமிழ் 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். தமிழ் வளர வேண்டும், மாற்று கருத்து இல்லை. தமிழை யாராலும் அழிக்க முடியாது. அப்படி அழிக்க முடியும் என்று யாரார் நம்பினால் அது முட்டாள்தனம். தமிழ் வாழும், வாழ்ந்து கொண்டிருக்கும், அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஹிந்தியை யாரும் எந்த ஒரு லாங்குவேஜையும் யாரும் திணிப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அதுலேயும் மாற்று கருத்தே இல்லை. இதை ஒரு அரசியலாக்கப்படுகிறது. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய கடமையை அவர் செய்யும் போது அதை அரசியல் செய்வது என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒன்றாக தான் நான் பார்க்கிறேன். அடுத்து சார், இந்த ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு தமிழனங்கு என்ற பெயர்ல, அதுக்கு பலவிதமான எதிர்வினைகள் வருகின்றன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லு. இது ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் போட்டதுல அந்த தமிழ் அணங்கு என்று இருக்கக்கூடிய அது கருப்பு சிவப்பு வெள்ளை ஒரு கலர் காம்பினேஷனில் ரகரத்தை ஒரு திருசூலமாக எடுத்துக்கொண்டு ஒரு தமிழ் அன்னையை சித்தரிக்கிறார்கள். இது எனக்கு என்ன தோணுதுன்னா, திருவள்ளுவர் அப்படி தான் வந்து ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து இன்னும் மயிலாப்பூர் கோவிலில் போய் பார்க்கலாம், பூணூல் அணிந்த இந்துவாக அங்கே வழிபட்டு வரக்கூடிய ஒரு சன்னதியாக திருவள்ளுவர் உள்ளார், திருவள்ளுவர் நாயனார் என்று வழிபடக்கூடியவராக. அதை வந்து அவர் எழுதிய திருக்குறள் பொதுமறை நூல் என்று சொல்வதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை எழுதிய ஒரு சித்தாந்தம் இந்து சமய சித்தாந்தம், சனாதன தர்ம சித்தாந்தத்திலிருந்துதான் வந்தது. ஏன்னா அவர் எழுதியிருக்கக்கூடிய திருக்குறளில் பல இடங்களில் நம்மளுடைய இந்திரன் பற்றியோ நம்மளுடைய திருமால் பற்றியோ அது மாதிரி பல நம்மளுடைய கடவுள்கள் இந்து சமய சனாதன தர்மத்தினுடைய கடவுள்கள் பற்றிய ஒரு குறிப்புகள் இருக்குது. இது என்னென்னா, உங்களுக்கு கொஞ்சமாக வந்து இந்து மதத்தை எதிர்க்க வேண்டும், இந்த சனாதன தர்மத்தை எதிர்க்க வேண்டும்னா இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அவர்கள் வந்து இந்து மதத்தை சாராதவர்கள் என்று ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட வேண்டும். இது வந்து அவரை வந்து பௌத்தர் நாங்கள் நடுவில், அதனால் சமணர்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வெள்ளை அவனுடைய காவி துணியிலேருந்து அவருக்கு வந்து வெள்ளை துணியை போட்டாங்க, பூணூலை எடுத்து விட்டாங்க, அவர் திருநீர் அணிந்திருந்ததை எடுத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து செயின்ட் தாமஸுக்கு அவருக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயம், இதுக்கு வந்து எந்தவித வரலாற்று சான்றுகளும் கிடையாது. இது ஒரு வக்கரம் பிடித்த ஒரு புத்தி தான் அதை செய்ய செய்க. அதே மாதிரி தமிழ் அன்னை என்று நீங்கள் இன்றைக்கும் தமுக மைதானத்தில் வந்து போனீங்கன்னா மதுரையில் தமிழ் அன்னைக்கு என்று ஒரு சிலை உடு, அது வந்து ஒரு சாத்வீகமான ஒரு அழகு பொருந்திய ஒரு சிலை. இப்போ நான் வந்து அந்த சாத்வீகம் ஒரு அதை வந்து ஒரு வீறு கொண்டு இருந்த தமிழ் அன்னையை காமிக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. ஆனால் அதே மாதிரி அவர் திருசூலத்தை எடுத்துக்கொண்டு அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடராஜர்னுடைய ஒரு ருத்ர தாண்டவம் மாதிரி ஒரு ஒரு வடிவமைப்பை செய்திருக்கிறார்கள். அது வடிவம் மாதிரி கூட காளியினுடைய வடிவம் மாதிரி கூட இருக்கு. ஓகே, அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இதை ஏ.ஆர். ரஹ்மான் இப்போது செய்வதற்கு உண்டான காரண காரியங்கள் என்ன? அதில் வரக்கூடிய கருப்பு சிவப்பு இது திமுகனுடைய கலர் சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை இந்த தமிழ் என்ற ஒரு ஒரு அந்த தமிழ் தாய்க்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? ஏ.ஆர். ரஹ்மான் அப்போ வந்து தமிழ் மொழிக்கு உண்டான தாயை வணங்குகிறாரா?
இதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். தமிழ் அணங்கு என்று சொன்னால் பத்தாது. தமிழ் மொழியை வளர்ப்பது, ஏன்னா அவருக்கு மார்க்கெட்டு போச்சு. இப்போ மார்க்கெட் வரணும்னா ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து நானும் வந்து ரெலவெண்ட்டு தான் சொல்லணும். அவர் வந்து ஹிந்தியில் வந்து அவருக்கு ஆஸ்கார் இருக்கும் போது போகிறதுக்கு ஹிந்தி தேவைப்பட்டது. ஆனால் இப்போ வந்து அந்த ஒரு ஹிந்தி கான்ட்ரவர்சிலேருந்து ஒரு திசை திருப்பி தமிழை பற்றின ஒரு இது போட்டிங்கன்னா உடனே வந்து அவருடைய ஆல்பம் விற்று போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் செய்தார் என்றால் ஐ எம் வெரி சாரி. அவருடைய சரக்கு இருந்தால் கண்டிப்பாக விற்கும், யாருமே அதை நிறுத்த முடியாது. ஏன்னா அவர் ரோஜா படமாகட்டும், அவர் இசையமைத்த பல படங்களினுடைய அவருடைய இசைக்கு மயங்கின ஆட்கள் பல லட்சம் பேர், பல கோடி பேருன்னு சொல்லலாம். அது அவருக்கு ரசிகராக இருந்தது. பிற்பாடு அவருடைய ஒரு ரிலீஜியஸ் கனோட்டேஷனை ரொம்ப உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் செய்யும்போது மக்கள் அதுலேருந்து தங்களை டிஸ்டன்ஸ் செய்து கொண்டார்கள். ஹாலிவுட்ல, அதுவும் பாலிவுட்ல, அதாவது நம்மளுடைய ஹிந்தி சினிமாவில் அவருக்கு வந்து அதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் குறைக்கப்பட்டன. ஏன்னா அது ஒரு அவர் வந்து அவருடைய பாலிடிக்ஸ் பர்சனாலிட்டி பிரச்சனைகள் வந்ததுனால வாய்ப்பு குறைந்தது. இப்போ அவருடைய வாய்ப்பு குறைவதனால் அவருக்கு மார்க்கெட் போனதனால் அவர் வந்து ஹி ட்ரைஸ் டு பி ரெலவெண்ட், அதுதான் நான் பார்க்குறேனே தவிர, இல்லையா அவர் வந்து சொல்லணும் நான் தமிழ் அன்னையை வணங்குகிறேன் என்னுடைய, ஏன்னா அவருடைய மதம் அதை எதிர்க்கிறது அந்த மாதிரி வணங்குவதை, ஒரு உருவ வழிபாட்டை வணங்குவதை அவருடைய அவர் சார்ந்து இருக்கக்கூடிய மதம் அதை அனுமதிப்பதில்லை. அதனால் அவர் செய்யாமல் இருக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் தனக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு கமர்ஷியல் சென்ஸுக்காக ஒன்றி இதை செய்வேன், மற்றபடி எனக்கு வந்து உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் வந்து சில சமயம் அவர் வந்து வாலி அவர்களுடைய ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காங்க, சில பாடல்களில் தெய்வம் என்று வரும் அதை எடுத்து விட்டுருங்க அப்படின்வாங்க. கடவுளை பற்றின ஒரு சிந்தனை வரும்போது அதெல்லாம் எடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிப்பாரெலாம் வந்து வாலி அவர்கள் வந்து அவருடைய சிந்தனை அவருடைய இதில் சொல்லியிருக்காரு, இன்டர்வியூவில் காணொலிகளில் நிறையா சொல்லியிருக்காரு. அப்படியாக வந்து இவர் வந்து தன்னுடைய மத சித்தாந்தத்தை வந்து எடுத்து வருவது கடைப்பிடிப்பது அவருடைய சுய அவருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஆர் பர்சனல் டிசிஷன், அதை யாரும் நம்ம யாருமே வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் அப்படி இருப்பவர் தமிழ் அன்னையை நான் வணங்குகிறேன் அப்படி என்று சொன்னால் பரவாயில்லை, இல்லையா இது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அன்னையை இவர்கள் சித்தரிக்க பார்க்கிறார்கள். அதாவது அதற்கு வந்து ஒரு பிகாஸ் தமிழ் அண்ட் சனாதன தர்மம் இந்து சமய வந்து ஒன்றோடு ஒன்று பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா தமிழ் மொழியை வளர்த்தது நம்மளுடைய தேவாரமும் திருவாசகமும் 4000 திவ்ய பிரபந்தமும் தான். ஓகே, மற்ற எந்த மதத்தினை வந்து எந்த ஒரு மொழியும் பெரிய அளவு தூக்கி வைக்கலை. இந்து மதம் தான் வந்து அந்த அவர்கள் சார்ந்த மொழியை மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போயிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ மதமோ இஸ்லாமிய மதமோ ஒரு வந்து அவர்கள் சார்ந்த மதம் ஒரு மொழியை ஒரு பெரிய அளவில் இலக்கியங்கள் எடுத்துன்னு வந்து தூக்கி வைக்கப்படலை. கொஞ்சம் இதில் இருக்கலாம், அராபிக்கில் இருக்கலாம், பட் ஸ்டில் அது வந்து ஒரு இலக்கிய படைப்புகள் அந்த மதம் சார்ந்து எங்கேயுமே இருந்தது கிடையாது. ஆனால் இந்து மதம் தான் சமஸ்கிருதத்தை ஆகட்டும் தமிழை ஆகட்டும் அந்த மொழியினுடைய சிறப்பையும் வந்து வளர்த்து கொண்டே வந்தது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தமும் தேவாரமும் திருவாசகங்களும் தான் இந்த தமிழ் மொழியை வளர்த்து வந்தன. தொல்காப்பியர் போன்றவர்களும் தமிழ் இந்து சமயத்தை சார்ந்து அந்த இந்து சமய கடவுள் குறிப்புகளை சொல்லி தான் அவர் அந்த இலக்கணத்தை வகுக்கிறார். அப்படியாக இருக்கும்போது தமிழ் வந்து தமிழ் பேசுபவர்கள் இந்துக்கள் கிடையாது, தமிழ் வந்து இந்துக்களினுடைய லாங்குவேஜ் கிடையாது அப்படி என்று ஒரு கட்டமைப்பதற்காக இப்படிப்பட்ட சித்தரிப்புகள் வருகிறது, இந்த வக்கிரங்கள் வெளிவருகின்றன. இதை வந்து கண்டிப்பாக தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படியாக தான் நான் பார்க்கிறேன். அதை தவிர ஏ.ஆர். ரஹ்மான் அவருக்கு ஒரு கடமை உள்ளது, அவர் வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டும், எனக்கு இந்த உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாதவனுக்கு ஆனால் தமிழ் அன்னையை நான் வணங்குகிறேன் அப்படி என்று அவர் கூறும் பட்சத்தில் அவர் இந்த ட்வீட் போட்டதோ இல்லை அதை பற்றின ஒரு விவகாரத்தை விவாதத்தை ஆரம்பித்ததுலையோ தவறு கிடையாது. அதை தாண்டி அவருக்கு வந்து இது ஒரு கமர்ஷியல் சென்ஸ் தான், தன்னுடைய ஆல்பத்தையும் அதை ப்ரமோட் பண்ணணும், அதற்கு இது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆனால் நல்லாயிருக்கும்னு பார்க்குறார். அது வந்து கொஞ்சம் அவர் வந்து தரம் தாழ்ந்து விட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன். சார், இப்போ குற்றவியல் நடைமுறை சட்டம் அமலுக்கு வந்திருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார், குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வந்து சில முக்கியமான சேஞ்சஸ் வந்திருக்கு.
அது எந்த விதமான ஒரு மாறுதல்கள் அப்படின்ற பார்த்தோம் என்றால், முக்கியமாக வந்து தேசிய குற்றவியல் அந்த ஃபைல், அதாவது கிரிமினாலஜி, கிரிமினல் ஃபைல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும்போது அந்த தடவியல்கள், இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கைரேகைகள் வாங்குகிறார்கள், அதுதான் வாங்கப்படுகிறது. அதை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணப்படவில்லை, அதுவும் ஒரு நேஷ்னல் லெவலில் ஷேர் ஆகப்படவில்லை. இப்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, மாநில அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கம் இந்த குற்றவியலுக்கு உண்டான இந்த தரவுகளை ஒரு நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரியில் ஸ்டோர் பண்ணும். அப்படி பண்ணும்போது டிஎன்ஏ, அதாவது ஒரு குற்றவியலில் ஈடுபட்டவர்களுடைய ஒரு டிஎன்ஏ, அவர்களுடைய அணுக்கூறுகளை இது சேமித்து வைக்க இப்போது நமக்கு இந்த போலீஸுக்கு, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு, போலீஸ்க்கு, பிரிசன் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஒரு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக வரவேற்கத்தக்கது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்பொழுது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போய் குற்றம் செய்துவிட்டு வருபவர்கள் அந்த மற்ற மாநிலத்தில் போய் நீங்கள் வந்து டேட்டா கேட்கணும், எனக்கு நீங்கள் வந்து இந்த இன்னாரை பற்றி சொல்லுங்கள், அந்த அந்த இந்த கைரேகையோ இல்லை இந்த டிஎன்ஏ வச்சோ எனக்கு நீங்கள் இன்னார் என்று சொல்லுங்கள்ன்னு சொல்லிட்டு மாநில மாநிலமாக தேடி அலைய வேண்டும். அந்த ஊர் போலீஸினுடைய கோஆப்ரேஷன்லாம் வேணும். இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை. இவர்கள் ஒரு கோர்ட் சம்மன் இருந்தால் தமிழ்நாடு போலீஸ் கர்நாடகாவில் போய் அந்த ஒரு குற்றம் செய்தவர் அங்கே பதுங்கி இருந்தால் கூட்டிக் கொண்டு வருவதற்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இது வந்து ஒரு நேஷ்னல் லெவலில், இல்லைன்னா ஒருவதரும் சிபிஐ இன்வால்வ் ஆக வேண்டி இருந்தது. இது இந்த இரண்டு விஷயங்களும் மிக மிக வரவேற்கத்தக்கது. ஒரு மேலை நாடுகளில், வளர்ந்த மேலை நாடுகளில் இந்த முறை ஏற்கனவே வந்துவிட்டு பல ஆண்டுகள், பல பத்தாண்டுகள் ஆகிவிட்டன. ஏன்னா உங்களுக்கு இந்த டிஎன்ஏ சாம்பிள் அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றம் ஒருவர் செய்தார் என்றால் அந்த குற்றத்தினோட குற்றவாளியினுடைய டிஎன்ஏ சாம்பிள் இருந்ததுன்னா உங்களுக்கு கைரேகை கூட நான் க்ளவுஸை போட்டுன்னு செய்துட்டு போயிடலாம். ஆனால் அவருடைய ஒரு எச்சிலோ இல்லை ஒரு அவர் ஒரு சிகரெட்டு துண்டு பிடித்து விழுந்ததோ இல்லை அவருடைய தலைமுடியோ விழுந்து இருந்தது என்றால், அந்த குற்றம் நடந்த ஒரு இடத்துல வந்து ஒரு தடயமாக கிடைத்தால் என்றால், அந்த டிஎன்ஏ சாம்பிளை வச்சுக்கிட்டு இவர் இன்னார் தான் பண்ணாருன்றது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கைரேகை ஒண்டின்னா க்ளவுஸை போட்டு பண்ணிட்டு போயிடுறாங்க, அதனால் திருப்பி உங்களால் கண்டுபிடிக்க முடியவதில்லை. அதனால் வந்து இந்த டிஎன்ஏ சாம்பிள் வந்து மிக மிக வரவேற்கத்தக்கது. இரண்டாவது, அதாவது ஒரு தேசிய ஆணையம், தேசிய ரிஜிஸ்ட்ரி, கிரிமினல் ரிஜிஸ்ட்ரியில் வந்து அந்த விஷயத்தை, அந்த தரவுகளை, அந்த டேட்டா வந்து பதிவு செய்வது வந்து மிக மிக வரவேற்கத்தக்கது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் இது பார்த்தோம், தீரன் அதிகாரம் ஒன்று என்ற ஒரு படம் வந்தது. அது வந்து ஏற்கனவே வந்து நம்ம ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற இடங்களிலிருந்து வந்து தமிழ்நாட்டினுடைய பார்டரில் கொள்ளையடித்து விட்டு சென்றவர்கள் பற்றிய ஒரு கதை. அது உண்மை கதை. அந்த படம் வந்து அதில் சில ட்ராமாட்டிக்ஸ் இருக்கலாம், ஆனால் அந்த உண்மை கதை, அதை எப்படி தேடி கொண்டு போய் அந்த ஹண்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து அது உண்மை கதை. அதை வந்து இப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நாளைக்கு வந்து மாநிலம் விட்டு மாநிலம் வரும்போது இப்பொழுது நிறைய நடக்கிறது. வட மாநிலங்களோ வெஸ்ட் பெங்கால்லேருந்தோ நாங்கள் வந்து இந்த ரக்கு விற்கிறாங்க, இந்த கார்பெட் விற்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி ஊர் ஊராக வந்து அதுலேருந்து பார்த்து விட்டு இங்கேருந்து கொள்ளையெடுத்து கொண்டு, நகைகளை கொள்ளையெடுத்து கொண்டு ஓடி விடுகிறார்கள். ஓகே, ஆனால் அவங்க கண்டுபிடிக்க முடியறதில்ல. இன்னார் தான் நமக்கு தெரிஞ்சாலும், இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கிடையாது. ஆனால் இப்பொழுது இந்த மாதிரி ஒரு குற்றவாளிகள் இருந்தாருன்னா அவருடைய குற்றவியல் ரிஜிஸ்டரில் இருக்கும், நேஷ்னல் கிரிமினல் ரெக்கார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்னாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஎன்ஏ வச்சு பார்க்க முடியும். அந்த டிஎன்ஏ சாம்பிள் மிக மிக, அது வந்து உங்களுக்கு இந்த குற்றத்தை கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணுவதற்கு இந்த டிஎன்ஏ சாம்பிள் மிக மிக உதவியாகவும் இருக்கும். ஆனால் இது வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. இது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். குற்றங்கள் குறைவதற்குண்டான, அதுவும் எஸ்பெஷலி கற்பழிப்பு போன்ற விஷயங்கள் தினம் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து மிகவும் நமக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது வாழ்வு நம்மளுடைய சொசைட்டியில். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் தேவை, கடுமையான முறைகள் தேவை. ஆனால் இது மிக மிக வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். சார், இப்போ நம்ம பாகிஸ்தான் விஷயத்துக்கு வருவோம். அங்கே நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் திரு இம்ரான்கான் பதவி இழந்திருக்கிறார். இப்போ எதிர்காலத்தில் வரக்கூடிய பாகிஸ்தானிய அரசு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை இந்தியாவுக்கு அது சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? சார், பாகிஸ்தான் என்றைக்குமே இந்தியாவுக்கு சாதகமான ஒரு அரசு வரும் என்று யாராவது சொன்னால் அது ஒரு நகைப்புக்குரியதாக தான் இருக்கும் முக்கியமாக. அதனால் பாகிஸ்தான் அவர்களுடைய இந்திய எதிர்ப்பு என்பது தான் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய யுனைட்டிங் ஃபேக்டர். இல்லைன்னா பாகிஸ்தானுக்குள்ளேயே நிறைய ஒரு டிவிஷன்ஸ் இருக்குது.
ஆனா அவர்களுக்கு எல்லாரையும் ஒரு யுனைட்டிங் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்பு, இந்தியா மீது இருக்கக்கூடிய ஒரு ஹேட்ரட், வன்மம், இதுதான் அவர்கள் எல்லாத்தையும் யுனைட் பண்ணுகிறது. ரெண்டாவது, பாகிஸ்தான்ல வந்து ஒரு காலகட்டத்துல இராணுவ ஆட்சி நிறைய நடந்துட்டு வந்தது. எஸ்பெஷலி வந்து ஜென்ரல் ஜியாவுல் ஹக் போன்றவர்கள்லாம் வந்து இது இருந்தாங்க. பிற்பாடு இராணுவ ஆட்சி வந்தபோது உங்களுக்கு வெஸ்டர்ன் கிராண்ட்ஸ் கிடைப்பதற்கு அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பித்த போது என்ன ஆச்சு, பாகிஸ்தான் இராணுவம் இதற்கு மேல் நாம் வந்து ஜனநாயக ஆட்சி இல்லை என்றால், தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற ஆட்சி இல்லை என்றால், அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து அவர்களுக்கு வரக்கூடிய கிராண்ட்ஸோ இல்லை ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் என்று இருக்கக்கூடிய ஓஏசிஸ் அவர்களிலிருந்து வரக்கூடிய உதவிகளோ வராமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு வந்த உடனே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பப்பட் கவர்மெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவாஸ் ஷெரீஃப் அவர்கள் போன முறை இருந்த பிரதமராக இருந்தவர் நாட்டை விட்டு ஓடினார். அவர் ஓடின பிற்பாடு இம்ரான்கான் வந்தார். இம்ரான்கானே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஆர்மியினுடைய பிளான்டட் கவர்மெண்ட் தான். அதாவது பாகிஸ்தானில் அந்த பாகிஸ்தான் இராணுவத்தை மீறி எந்த ஒரு அரசாங்கமும் எதையும் செய்ய முடியாது. இப்பொழுது கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில் தீர்மானம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து என்ன சொன்னார், ஃபாரின் கான்ஸ்பிரசி இருக்குது, அதனால் வந்து இந்த ஓட்டெடுப்பு நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட் அதை நிராகரித்தது. உடனே நம்ம ஊரில் ஸ்வரா பாஸ்கர் போன்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்க, பாகிஸ்தானில் பாருங்கள் சுப்ரீம் கோர்ட் வேலை செய்கிறது, அந்த நாட்டிற்கு எது நல்லதோ அதை செய்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அங்கே இராணுவம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த இதை நிராகரியுங்கள், அந்த ஸ்பீக்கர் எடுத்த முடிவு தவறு என்று சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் விஷயமே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. அங்கே இராணுவத்தை மீறி எந்த ஒரு அரசாங்கம் நடக்க இயலாது. அதனால் அடுத்து வரக்கூடிய அரசாங்கமும் ஒரு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாக இருக்கும். ஆனால் அதுவும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஒண்டி தான் இருக்கும். இன்னும் இப்போ இம்ரான் காது போல இன்னும் வேற யாராவது ஒரு எக்ஸ்ஒய்சி வரப்போகிறாங்க, அவ்வளோதான் இருக்குமே தவிர அங்கே இராணுவத்துக்குண்டான கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி வேற யாரும் இருப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. அந்த அரசாங்கமும் இந்தியாவோடு ஒரு இணக்கமான ஒரு உறவை வளர்த்துக்கொள்வோம், இந்தியாவும் நாமும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், அதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னா இந்தியாவின் மேல் இருக்கக்கூடிய ஒரு வன்மம் தான் அவர்களை கட்டமைத்து அவர்களுக்கு அந்த விஷயம்தான் இன்டர்நேஷ்னல் அரேனாலும் அவங்களுக்கு கிராண்ட்ஸ் கிடைக்குது. ஒரு அமெரிக்கா வந்து அவர்களுக்கு ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் கொடுக்குறாங்க, இல்லை வேற ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் கொடுக்குறாங்க, கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஃபைனான்சிங் பண்ணுறாங்கன்னா அது இந்தியாவுக்கு எதிராக அவர்களை உருவாக்குவது தான். இப்போ சைனாவே கூட பாகிஸ்தானில் போய் எதுக்கு அளவுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க, ரெண்டு விஷயம். ஒன்று, சைனாவுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அரேபியன் சீல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சஸ் டு த போர்ட் தேவைப்படுது. இரண்டாவது விஷயம் அவர்களுக்கு முக்கியமானது, இந்த பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மினரல்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மைன்ஸ், இதெல்லாம் வந்து ஏன்னா வந்து சைனாவுக்கு அடுத்தபடியாக நம்ம இப்போ பேட்டரி கார் இயங்கக்கூடிய உண்டான அதுக்கு உண்டான இன்ஃபோ இது லித்தியம் அயான் அங்கே பலூச்சிஸ்தானில் தான் ஜாஸ்தி கிடைக்குது. அதனுடைய ஆக்சஸும் வந்து சைனாவுக்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அதனால் வந்து அது ஒன்று. ரெண்டாவது, மூன்றாவது காரணம், இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்வதற்கு பாகிஸ்தானை வந்து ஈஸியாக தூண்டி விட முடியும். பணத்தை கொடுத்து நம்ம ரவுடி எல்லாம் விலைக்கு வாங்குற மாதிரி தான், நீ போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துன்னு ஒரு பெரிய தாதா வந்து உட்காந்துருக்கிற மாதிரி சைனா வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக யாரையாவது தூண்டி விடணும்னா அது பாகிஸ்தான் ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். ஏன்னா ஏற்கனவே அவர்கள் அதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேபாள் மூலமாக ட்ரை பண்ணாங்க, இப்போ நேபாள் முயற்சி கொண்டது, இல்லை நம்ம ஸ்ரீலங்கா மாதிரி நம்மளும் டெட்ராப் உள்ள மாட்டிடுவோம்ட்டு. ஸ்ரீலங்கா இப்போ நம்ம டெட்ராப்பில், சைனீஸ் டெட்ராப்பில் மாட்டி அவர்கள் அவதிக்குள்ளாகிறார்கள், எமர்ஜென்சிலாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியா வந்து அதுக்கு ஃபினான்ஷியல் பேக்கேஜ், ரிலீஃப் பேக்கேஜ் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு உண்டான பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷை வாங்கிட்டு தான் விடுவோம். ஸோ அப்போ சைனாவுக்கு முக்கியமாக பாகிஸ்தான் தேவைப்படுகிறது. அதனால் அங்கே கிராண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க, ஃபைனான்சிங் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை மீறி பாகிஸ்தான் அரசாங்கம் எதுவும் செய்ய இயலாது. இம்ரான்கான் அதை கொஞ்சம் செய்ய பார்க்கும்போது தான் அவரை வந்து அவுஸ் பண்ணாங்க.
ஓகே. ஆனால் அவர் வந்து பார்லிமெண்ட்டில் பேசும்போது என்ன இதுவாக சொன்னார், இந்தியா மீது எந்த ஒரு சூப்பர் பவரும் ஒரு கம்பல்ஷன் கொடுக்க முடியுமா, அல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்க முடியுமா, இந்தியா வளர்ந்து விட்டது, நாமும் அந்த மாதிரி வளரணும், அதாவது இந்த லாஸ்ட் 8 வருஷத்தில் பெரிய அளவு வளர்ந்து விட்டது, நாமும் அப்படி வளர வேண்டும் அப்படின்னு தான் நான் நினச்சி தான் ரஷ்யாவெல்லாம் போய் மீட் பண்ண போனேன். கடைசியில் வந்து என்னை வந்து என்னுடைய இதை வந்து அமெரிக்கா வந்து என்னை என்னுடைய ஆட்சியை கவிழ்க்க பார்க்கிறது அப்படின்னு பழி சொல்லியிருக்கார். பட் நெவர்தலஸ் ஆர்மிக்கும் அவருக்கும் வந்து கொஞ்சம் புரிதல் நிறையா ஃப்ரிக்ஷன் இருக்க ஆரம்பித்து பல மாதங்கள் ஆகிறது. அதனால் வந்து ஆர்மியை வந்து அவரை தூக்கி போடணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. டிசைட் பண்ணதுனுடைய ஒரு முக்கியமான விஷயம்தான் அவர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தோற்றுறது. அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் கண்டிப்பாக அங்கே பாகிஸ்தான் இராணுவத்தை சார்ந்து தான் இருக்க வேண்டும். அது இந்தியாவுக்கு சாதகமான ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் எங்களுடைய கேள்வி எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. Thank you.